மக்களே வாங்க, நம்ம சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டில் தாங்க இருக்கோம். இங்கே நம்ம மெயினாக கிட்ஸ் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வீக்கெண்டை எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதேமாரி இங்கே பாருங்கள், இந்த குழந்தைங்கள்லாம் என்னென்னவோ பண்ணுதுங்க. எக்கச்சக்கமாக கேமு, எந்த பக்கம் திரும்பினாலும் கேம் தான். வாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன், வாங்க போவோம். இந்த பாப்பா பாருங்க, ஐஸ்கிரீமோட சேர்ந்து நின்று ஒரு போஸ் கொடுக்கணுமா, அதனால் வந்து இப்படியே நின்றுக்குச்சு. எடுங்கன்னு இருக்குன்னு அழகாக போஸ் கொடுத்துட்டு ஓடி போய் பார்க்குது போல். அப்படியே நம்ம இந்த கிட்ஸ் ஏரியாக்குள்ளே தாங்க இருக்கோம். பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குங்க. எல்லா சைடுமே அந்த நம்ம ஊரில் எப்படி ஷாப்பிங் மால்லாம் கார்டில் வந்து காசை போட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்களோ அதுமாரி தான். இது வந்து ஆக்சுவலாக மேக்ஸுன்றது, நம்ம ஊரில் ஐமேக்ஸுன்றது பார்த்திங்களா, அதே இது தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போம், வாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊரில் மக்கள் வந்து அந்த அளவுக்கு படம்லாம் வந்து தியேட்டரில் போய் பார்க்க மாட்டாங்க. நம்மலாம் எவ்வளோ விமர்சையாக அப்படி கொண்டாடுவாங்க, அப்படியே தியேட்டரே களைகட்டும். ஆனால் அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் ஆக்ரோஷம்லாம் இங்கே கிடையாது, ரொம்ப காம் ஆடியன்ஸ் மாதிரி தான். அவங்க வருவாங்க, படத்தை பார்ப்பாங்க, போவாங்க. பெரிய செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. இங்கே பாருங்க, இந்த இடத்தாண்ட தான் நம்ம இருக்கோம். ஐமேக்ஸு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு எது தாமரி, இங்கே மில்க் ஷேக்னு ஒரு கடை இருக்குது. அதேமாதிரி இந்த இடத்துல உட்கார்றதுக்கெலாம் நிறைய இடம் இருக்குது, ஆனால் வந்து இங்கே ஆர்டர் பண்ணிட்டு தான் உட்கார்ற மாதிரி வச்சுருக்காங்க போல். இங்கே பாருங்கள், அங்கேயே மெனு கார்டெலாம் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஏதோ பீஸா அது மாதிரிலாம் இருக்குது, ஃபுட் ட்ரக்கு, இந்தமாரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த காயின் போட்டு விளாட்ற மாதிரியும் குழந்தைங்களுக்கு அந்தமாரியும் வச்சுருந்தாங்க. கார்டில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம விளாட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது வின் பண்ணால், பாயிண்ட்ஸ் வின் பண்ணால் அந்த பாயிண்ட்ஸை கணக்காட்டி ஏதாவது கிஃப்ட்டு வாங்கிக்கலாம். அந்த கிஃப்ட்டு வாங்குறதுக்கு நம்ம ஊரில் எதுவுமே இல்லை அந்த கிஃப்டில் பெருசாக. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 100 ரூபா 150 ரூபா மதிப்புள்ள பொருளாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்குள்ள அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, அதனால் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணால் 150 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லோருங்க இப்படி தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வித்தியாசமாக நிறைய கேம்லாம் இருக்குது, யாராவது விளாட்றாங்களான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேமே முடிஞ்சிச்சு போல். பட் இருந்தாலும் உள்ளே இருக்க பாலெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து அது சக் பண்ணி எடுத்துடும் போல். கீழே இருக்க பாலெல்லாம் இப்போ மேலே இருந்து கொட்டும் போல், அதை வந்து கேட்ச் பண்ணி அவங்க வந்து பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ணுற மாதிரி கேம் போல். இங்கே பாருங்க, முடிச்சுட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே உள்ளே போயிருக்காங்க, ஒரு ஆட்டம் போட்டு வெளில வந்தாச்சு. Thank you.
பாருங்க, அதை பாலை பொறுக்கி பொறுக்கி அந்த ஓட்டையில் போடுறதுதான் கேமே போல. குனிஞ்சு நிமிஞ்சு ஏஞ்சி எப்பா நம்மளாலாம் முடியாதுப்பா, குழந்தைங்களுக்கு முடியும். இங்கே பாருங்க, அதே மாதிரி ஜம்பிங் ஸ்பாட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம்போலின் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பப்ளிக் பார்க்லேயே இங்கெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைங்க வந்து காசை போட்டு இதில் குச்சிக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்கும். என்னடாலே இது வெளியே இருக்கடா, அங்கே விளாட மாட்டேற, இங்கே வந்து விளாட்றியா அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியில் இருந்தாலும் பசங்க விளாடுந்தேன், பட் ஆனால் இங்கே வந்த ஒன்றும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தானே, என்ன பண்ணுறது, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாரி கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பெரியவங்கெல்லாம். பாருங்கள் அது நவுந்துக்கிட்டே இருக்குது, அந்த பாஸ்கெட் பாலு பாருங்கள் நேராக நிற்க மாட்டேங்குது. அதெல்லாம் லெவல் மாற மாற வந்து இந்தமாரி டிஃபிகல்ட்டி அதிகமாகும் போல். ஆனால் ரெண்டு பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் தான் போடணும் ரூல் படி. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இந்த இதுக்குன்றதுனால அவசரமாக ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாப்பா பயங்கரமான ஆட்டக்காரங்களாக இருப்பாங்க போல. பாருங்க முடிச்சுட்டு எவ்வளோ வருது பாருங்க, அப்படியே சடையாட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அனுமார் வளாட்டம் நீண்டுகிட்டே போகுது, இவ்வளோ பாயிண்டா. பாருங்களேன் நல்ல வித்தைகளை கையில் வச்சிருக்கியம்மா. தம்பி பாருங்க அதை போட்டு அடி அடி அடிக்கிறான். அது உள்ளே போயிட்டு வெளில வரும், வெறுப்பு ஏற்றும். அதை வந்து கையிலே வர தட்டுறான். அங்கே பாருங்க தங்கச்சி அவங்க வந்து சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்க. இந்தமாரி ஒரே காமெடியாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா பாருங்க 200 பாயிண்ட் எடுத்தால் ட்ரிங்க்ஸ் வந்துடுறாங்க போல், 120 பாயிண்ட் எடுத்தால் அந்த இதுமாரி மினிட் மேட்லாம் தராங்க போல், அப்புறம் 7-Up ஸ்ப்ரைட்டு அது இதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கூட தராங்க போல். பெரிய பெரிய பாயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய கிஃப்டெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி நிறைய கிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. ஏகபோகமாக போயிட்டுருக்கு இவங்களோட பிஸ்னஸ்ஸு. வீக்கெண்டு அதுக்கப்புறம் இந்த சம்மர் ஹாலிடேலாம் பயங்கர சேல்ஸ் ஆகும் போல் பாருங்க. நல்லா நிறைய வச்சுருக்காங்க தான். இந்த ட்ராலிலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், பேகு ட்ராலி, அதுக்கப்புறம் மிக்சி குக்கரு எல்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல தான், ஆனால் அதெல்லாம் விளையாடி வின் பண்ணி
நடக்கிற காரியமா அவ்வளோ வின் பண்ணணும், அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ தம்பி ஏறி உட்காந்துட்டான், இங்கே பாருங்கள் இனிமேல் இருக்க ஆட்டம் நினைக்கிறேன். சரிங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் உடனே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நாளைய வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.